நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். 17வது நாடாளுமன்றம் அமைக்கப்பட்ட பிறகு ஒன்றிய அரசினுடைய ஹிந்தி திணிப்பு நடவடிக்கைகள் பல மடங்கு அதிகமாகி இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தினுடைய அன்றாட நடைமுறைகளில் ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டு முழுமையாக ஹிந்தி மயப்படுத்துகிற வேலையை ஒன்றிய அரசு பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதே போல ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் அனைத்திற்கும் ஹிந்தியிலேயே பெயர் சூட்டப்படுகிறது. இப்பொழுது ஒன்றிய அரசின் சார்பில் அமுல்படுத்தப்படுகிற 80% திட்டங்களினுடைய பெயர்களை நம்மால் சொல்லவே முடியாது. POMS என்று ஆங்கில எழுத்துத்தான் சொல்ல முடியுமே தவிர அனைத்தும் ஹிந்தி பெயர்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய மொழி சமத்துவம் பன்மைத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இந்த காலத்தில் உருவாகி இருக்கிறது. அதற்கு எதிராக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதிகளும் போராடி கொண்டிருக்கிறோம். அவற்றின் ஒரு பகுதியாகத்தான் மக்களவை உறுப்பினர் என்ற முறையில் நான் கடந்த ஆண்டு ஒன்றிய அரசுக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிய கடிதத்துக்கு ஹிந்தியிலேயே பதில் கொடுத்திருந்தார்கள். அதை எதிர்த்து இந்த பதில் நடவடிக்கை என்பது இந்திய ஆட்சி மொழி சட்டத்துக்கும் அதனுடைய விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்தோம். 1.5 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்து வந்தது. இந்த வழக்கு நடந்து வந்திருக்கிற இந்த காலத்திலேயே இது ஒரு நிர்வாக தவறு என்பதை போன்று ஒன்றிய அரசின் சார்பிலே நீதிமன்றத்திலே பதில் சொல்லப்பட்டது. இது ஒரு தவறு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த வழக்கு நடக்கிற காலத்திலேயே மீண்டும் மீண்டும் இந்த தவறுகளை ஒன்றிய அரசினுடைய பல துறைகள் மேற்கொண்டு கொண்டிருந்தன. குறிப்பாக நாகர்கோவிலிலே இருக்கிற கேந்திர வித்யாலயாவுக்கு கூடுதல் பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை கடிதத்தை நான் அனுப்பியிருந்தேன். அதற்கு அனுப்பிய பதில் கடிதமும் முழுக்க ஹிந்தியிலே இருந்தது. அதே போல நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு மாதத்திற்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு பொது நல கருதி தகவல் கேட்பு உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ஹிந்தியிலேயே ஒன்றிய அரசு பதில் அளிக்கிறது. எனவே இது அப்பட்டமாக இந்திய ஆட்சி மொழி சட்டத்தை மீறுகிற ஒரு செயல். எனவே இதற்கு சார்ந்த வழக்கை 1.5 ஆண்டுகள் நடத்தி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை இன்று வந்து நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும், தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் ஹிந்தி பேசாத மாநிலங்களினுடைய மக்கள் பிரதிநிதிகள், ஹிந்தி பேசாத மாநிலங்களில் வசிக்கிற மக்களினுடைய மொழி உரிமைக்கு அடுத்த கட்டமாக நகர்த்துகிற ஒரு மைல் கல்லான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. 22 நீதிபதியினுடைய அமர்வு மாண்புமிகு கிருபாகரன் மாண்புமிகு துரைசாமி அவர்கள் அமர்வு வழங்கி இருக்கிறது. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றுத்தந்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களுக்கும் புகழேந்தி அவர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞர் குழு அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் மக்களவை உறுப்பினர் என்ற முறையிலும் நன்றி தெரிவிக்கிற இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நடத்தியிருக்கிறோம் என்பது இல்லை. ஒன்றிய அரசுடைய சமீபத்தில் வந்து எய்ம்ஸுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட குழு கூட்டம் நடந்திருக்கு. எனவே வந்து இப்பொழுது அடுத்த 2 ஆண்டு 2024க்குள் வந்து நடத்தி கொடுப்பதற்கான அடிப்படை ஏற்பாடுகள் இன்டர்நேஷனல் ஒப்பந்தத்துக்கான புள்ளிகள் உட்பட வந்து உயர்த்துக்கிறாங்க. நிச்சயமாக மதுரை எய்ம்ஸை பொறுத்தவரை, மற்ற எய்ம்ஸை பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா மற்ற எய்ம்ஸ்லாம் வந்து ஒன்றிய அரசு தான் முழுமையான நிதியை முதலீடு செய்கிறது. மதுரை எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்கா கிட்ட வந்து கடன் வாங்கி ஒன்றிய அரசு செய்கிறது. ஜெய்கா கடன் கொடுப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. அவர்களும் நேரடியாக அதற்கான அறிவிப்பை செய்துவிட்டார்கள். கொஞ்சம் காலதாமதப்படுத்துவதையும் தவிர்ப்பதற்கு மக்களவை உறுப்பினர் என்ற முறையில் மதுரை மக்களவை உறுப்பினர் முறையில் நானும், அதே போல விருதுநகர் மக்களவை உறுப்பினர் திரு மாண்புமிகு மாணிக்கம் தாகூர் அவர்களும், தொடர்ச்சியாக தென் தமிழகத்தினுடைய எம்பிக்களும் தொடர்ச்சியாக நாங்கள் போராடுகிறோம். நிச்சயம் மற்ற எய்ம்ஸை போல இன்னும் காலதாமதப்படுத்தாமல் மதுரை எய்ம்ஸை விரைவுபடுத்துவதற்கு ஒவ்வொரு கூட்டத்தொடரின் பொழுதும் நாங்கள் அழுத்தத்தை கொடுக்கிறோம், விரைவாக கொண்டு வந்து சேர்க்கிறோம்.